வணக்கம். எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி இயற்கையை வணங்குறது ரொம்பவே நல்லது. இல்லை உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனை வணங்கிட்டு அந்த காரியத்தை தொடங்குறது ரொம்ப நல்லது. இதே இப்போ திடீர்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, எஸ் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே தமிழகத்தில் லாக்டவுன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால் அந்த கொரோனா பரவுதல் அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு இல்லை, ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற ஒரே அடிப்படை நோக்கத்துக்காக அதுக்கான வழிகளை பல விதங்களில் வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு புது முயற்சியாக இப்போ அந்த டாஸ்மாக் திறக்காமல் இருந்தாங்களே, ஸோ அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மக்களுக்கு நல்லதோ இல்லையோ, குடிமகன்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ அவங்க அந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, ஒரு மாதிரி அந்த கொரோனா வைரஸ்க்கு சீரியஸாகவே வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வைரஸ் நினச்சே கண்டிப்பாக பெருமையாக ஃபீல் பண்ணும். போன லாக்டவுன், ஐ மீன் வேவ் ஒன்னப்போ நம்மளை வேணாம், நம்ம பரவுவோம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த கவர்மெண்ட், இப்போ ஆட்சிக்கு வந்தவுடனே நமக்கு ஃபேவராகவே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி சீரியஸாகவே இந்த விஷயங்கள் இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் கேள்விப்படுறப்ப கொரோனா வைரஸ் ஃபீலிங் ப்ரௌடு. மணி என்ன? 6 மணிக்கு மேலே ஆட்டம் ஓடாது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 இந்தியாவில் லாக்டவுன் அப்படிங்கிறனால ரிலீஸ் ஆகலை. ஆனால் ரிலீஸ் ஆன நாடுகளில் ஃபுல்லாக வேறு லெவல் கலெக்ஷன். ஐ மீன் எதிர்பார்த்ததோட அங்கேயுமே பார்ஷியலாக லாக்டவுன் ஃபாலோ பண்ணுறப்பவும் திரையரங்குகள் திறக்கப்பட்டிருக்கனால கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. தினம் தினம் அதோட அப்டேட் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படா படம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே சமயம் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் சில காட்சிகள் தவறு விட்டுருக்காங்க, சரியாக ஷூட் பண்ண முடியல. அதனால் மறுபடியும் ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட் பண்ண இடத்துக்கு போகிறப்ப இப்போ அந்த லொக்கேஷன், பழைய லொக்கேஷன் ஷூட் பண்ண லொக்கேஷன் இருந்த இடத்துல லாக்டவுன் போட்டாங்களாம். ஸோ வேறு வழி இல்லாமல் கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் மார்த்தாண்டம் அப்படிங்கிற அந்த பிரிட்ஜில் இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் மிஞ்சி போன காட்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே ரியல் ஸ்டண்ட் தான். ஆனால் பக்காவான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஃப்ரீயாக கூலாக எங்கள்கிட்ட இருக்க வண்டியை வச்சே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செம்ம சூப்பராக ஒரு ஸ்டண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க நம்ம கன்னியாகுமரியில். ஸோ நம்ம சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் கன்னியாகுமரி ஆளாந்தா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக ஃபீலிங் ப்ரௌடு. நான் சம்பவங்கள் ஆரம்பிச்சப்பே சொல்லிட்டேன், ஒரு வார்னிங் கூட லிட்டரலி கொடுத்துட்டேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏலியன்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, உலகத்துக்குள்ளே வரல, ஐ மீன் அந்த ஸ்பேஸ்ஷிப் அதெல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம வாழ்கிற இந்த பகுதியிலேயே, ஐ மீன் இந்த உலகத்திலேயே ஏலியன் இன்வைட் ஆல்ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையிலே கூட ஏலியன்ஸ் இன்வைட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குமே சந்தோஷங்கள் முக்கியம், அவங்களுமே நடனமாடுவாங்க. ப்ரோ ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க, ஏலியன் தான் மனுஷங்களை அழிக்கும், பூமி அழிக்கிறது தான் ஏலியன்ஸோட நோக்கம், ஏலியன்ஸ் டான்ஸ் ஆடும் அப்படின்னா எஸ் ஆடும். ஏலியன்ஸால் மனிதர்களோட பயங்கரமாக டான்ஸ் ஆட முடியும். அதை தாண்டி பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும். ஏரியா 51 ஏலியன் சம்மந்தமான அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதில் ரிலீஸ் பண்ண அந்த லிஸ்ட்டில் இந்த ஏலியன்ஸ் தான் டாப் 3 இருக்குது. ஐ மீன் இந்த மாதிரியான ஏலியன்ஸ் உங்கள் கண்ணில் எங்கே தென்படிச்சு அப்படின்னா உடனே சாக்கு மூட்டை எடுத்து உள்ளே போட்டு கட்டி வச்சுருங்க. இந்த ரீல்ஸை போட்டு ட்ரோல் பண்றாங்க, அதை எனக்கு அனுப்பிச்சு நீங்க ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுல சுத்தம் விருப்பமே கிடையாது. இந்த ரீல்ல ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. எஸ் இவரு தமிழ்நாட்டு பையனா, அதை தாண்டி அழகாவும் இருக்காரு. பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த குறைச்சலுமே கிடையாது, வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாரு. அதை தாண்டி இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயத்தை ரொம்ப கூலாக அசால்ட்டாக சொல்கிறாரு. ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னா நல்லா பாருங்கள், லவ் பண்ணுற எல்லாருமே காட்டுற விஷயம் அப்படின்னா அந்த ஹார்ட் இப்படி காட்டுவாங்க, ஹார்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுவாங்க. ஆனால் இவர் என்ன காட்டுறார் அப்படின்னா உருளைக்கிழங்க காட்டுறாரு. எஸ் காதலுக்கு ஹார்ட்டோட உருளைக்கிழங்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, லவ் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே நைட் நைட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு தின்னுட்டு படுங்க. நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும். அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிறீங்க. டன். வலிமை அப்டேட்,
தயவு செஞ்சு சொல்லுங்கள் பாபா அப்படின்னு தொடர்ச்சியாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் பல இடங்களை சர்ச் பண்ணேன், அந்த வகையில் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த வலிமை படத்தில் அஜித் சார் ராபரி ப்ளஸ் சிபிசிஐடி ஆஃபீஸராக நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் அப்படின்னு தெரில, ஆனால் நமக்கு லீக் ஆன அந்த ஃபோட்டோஸ், ஐ மீன் அவர் அவங்க ஃபேன்ஸோடு எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ப்ளஸ் இந்த ஸ்டோரியில எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, அந்த ஆக்ஷன் ஸ்டோரிஸ் பைக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அப்படி தான் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது. இதை நம்ம சொல்லலை, அந்த படத்தில் நடித்த நடிகை சொல்லியிருக்கதா தகவல் வருது. படத்தோட பேர் வலிமை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களோட மன வலிமையை ரொம்பவே சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல, ஆனால் இந்த படம் வரப்போகிற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், கண்டிப்பாக என்னோட கணிப்புப்படி வலிமை திரைப்படம் இந்த வரப்போகிற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம். அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Who is this guy?